மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க 1932 திருவேந்திரத்தில் ஸ்ரீ தங்கப்பன் பிள்ளை அண்ட் சரஸ்வதி அம்மாவுக்கு செகண்ட் டாட்டராக பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு சிஸ்டர் லலிதா ராகினி இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் தான். இவங்க மூணு பேரும் சேர்ந்து ட்ராவங்கூர் சிஸ்டர்ஸ்ங்கிற பேரில் ரொம்ப பிரமாதமாக நாட்டியம் ஆடுவாங்க. தன்னோட 16வது வயசில் கல்பனாங்கிற பெங்காலி படத்தில் ஒரு டான்ஸ் ஆடியிருக்காங்க பத்மினி. அப்போதே அவர் அதில் திறமையை பார்த்துட்டு நிறையா பேர் அவரை அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தமிழ் சினிமா உலகம் அவங்கள நாட்டிய பேரொழின்னு அழைக்க தூண்டினதே அதுதான். அதற்கு காரணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவர் அழகாகவும் இருப்பார், எக்ஸலண்ட்டாக அவரோட எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் பரதநாட்டியம் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் சேர்ந்து 59 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அப்பப்பா அவ்வளோ பேசப்பட்டது அந்த காலத்தில். 1961 பத்மினி டாக்டர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற யூஎஸில் வேலை பார்க்குற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவங்க யூஎஸ்க்கு போயிட்டாங்க. பத்மினிக்கு பிரேமானந்துன்னு ஒரு பையன் இருக்காங்க, அவர் இப்போ அமெரிக்காவில் வார்னர் பிரதர்ஸ்னு கம்பெனியில் இப்போவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை வந்து சொல்லியே ஆகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வந்து கில்லானா மோகனாம்பாக மூவியில் ரொம்ப கட்டாயம் நடிக்கணும்னு ஏபி நாகராஜன் வந்து ரொம்ப அவரை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவங்க நடித்தாங்க. அதை பற்றி சொல்லவே வேணாம், நான் ஏதோ சுமாராக பாடியிருக்கேன், அதை நீங்கள் யூடியூப்பில் இன்னும் நல்ல பாடு ரியல் அந்த மூவி டான்ஸ் அண்ட் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவங்க உள்ளம் கொள்ளே போகும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க, 1962 ராணி சம்யுக்தாங்கிற மூவியில் MGRஓட அவர் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ குதிரை சவாரி ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணதுனால அவங்களோட குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியா பிறந்ததுன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிதான் ஞாபகம். அவரோட இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அதில் வைஜெயந்தி மாலாவும் இவங்களும் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. அந்த டான்ஸ் இப்போவும் இன்றைக்கும் ஸ்கூல் டேலலாம் ஆடுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஆன்லைன் ஸ்கூல் டேனா அதில் கூட ஆடலாம், போட்டி நடனம் மாதிரி அவ்வளோ நல்ல இதாக இருக்கும். அதில் காம்படிஷன் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும், ஆனால் பொறாமை கிடையாது. இவங்க இன்டர்வியூவோ அவங்க இன்டர்வியூவோ ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. சென்னை எலியாட்ஸ் ரோடில் ML வசந்தகுமாரி அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் பத்மினி வீடு. ML வசந்தகுமாரி அம்மாவும் பத்மினியும் ரொம்ப க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ். லலிதா ராகினி அவங்க எல்லாருக்கும் மூணு சிஸ்டர்ஸுக்குமே எலியாட்ஸ் ரோடில் வீடு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கோட்டை வாலிபனில் பத்மினியோட சூப்பரான டான்ஸை பார்த்து தான் ராஜ்கபூர் அவங்கள ஹிந்தி மூவிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 1977 நியூஜெர்சியில் பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு இன்றைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் டான்ஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, நியூஜெர்சியில் இருக்கீங்களா, கட்டாயம் உங்கள் குழந்தைய நிறைய பேர் சேர்த்துருப்பீங்க, கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்தில் நேருஜி வந்து ரொம்ப பெரிய ஃபேன் நம்ம பத்மினி அம்மாவோட. 15 பத்மினி அம்மா அவங்க சிஸ்டர் லலிதா ராகினி நேருஜியோட பர்த்டேக்கு போய் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் மீன் குழம்பு தான். டைரக்டர் மனோபாலா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, மாம்பழத்துலேருந்து ஒரு தரம் அவர் மீன் குழம்பு கொண்டு போயிருக்காராம். உடனே அதை வந்து மனோபா வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஏன்னாக்கா மீன் குழம்புக்காக. அப்புறம் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்.